Hi friends, welcome to our channel. இன்னைக்கு பார்க்க போற டிஷ் வடகரி. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை first time பார்க்குற மாதிரி இருந்தா subscribe பண்ணுங்க. கீழ இருக்கிற bell ஐகானையும் press பண்ணிக்கோங்க. இப்போ வடகரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ingredients தேவைன்னு பார்க்கலாம். கடலை பருப்பு, சன்னா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய். முதல்ல நம்ம சன்னாவை ரெடி பண்ணிக்கலாம். குக்கர்ல முதல்ல சன்னாவை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டு சன்னாவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். சன்னாவை ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. சன்னாவும் நல்லா வெந்திருக்கு, இது போல எடுத்துக்கோங்க. அடுத்து நான் கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை நான் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் சோம்பு, காஞ்ச மிளகாய், உப்பு, இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மாவை நம்ம வடையை போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பர்டிகுலராக வடைக்கு போடுற மாதிரி ஷேப் வச்சு போடணும்னு அவசியம் இல்லை. எந்த ஷேப் பண்ணாலும் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக டீப் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண வடையை இப்போது நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. கறி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம் அடுத்து நம்ம பிச்சு வச்சிருக்கிற அந்த வடகரியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கட்டியானதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு வடகரியும் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு வடகரி நல்லா திக்காக வந்துருக்கு நல்லா வாசனையும் இருக்குது நம்ம சன்னாலாம் ஆட் பண்ணியிருக்கிறதால இது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இட்லியோ இல்லை தோசையோ இல்லை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை நான் இட்லியோடு வச்சு சாப்பிட்றேன் வடகரி ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ